அன்பான நண்பர்களே, வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஆஜினேஷ் பேசுகிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு பிக்சர் போட்டு ஒரு துணு சீட் போட்டிருந்தாங்க. அதாவது சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா தன் பக்தர்களுக்கு வந்து தினமும் ஒரு அறிவுரை வழங்குவாராமா. இந்த அறிவுரையை வந்து அப்படியே கேட்டு நடங்கன்னு சொல்ல மாட்டேன், நடக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த இதை போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காரணத்துக்காக போடுறேன். சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா சொன்னது வந்து கருத்து வந்து அந்த காலத்தில் வந்து ஒத்து வரலாம். ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்படி இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளை அதுக்கான மனிதர்களாகவே வச்சுட்டு வேறு எதுவுமே செய்ய விடாத மாதிரி மாறிட்டாங்க. நம்ம வந்து இப்போயும் அதே அன்போடு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்புக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வு இல்லை. நம்ம அன்பாக இருக்கும்போது அந்த அன்பானவர்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே இல்லாமல் போச்சு, தலைமையில் இருக்கவங்களுக்கு. சரிங்களா, அவர் என்ன சொன்னார் அறிவியல் பாருங்களேன். உங்களை யாராவது கேவலமாக பேசினாலோ பழித்தாலோ அவரோடு சண்டைக்கு போகாதீர்கள். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதாக இருந்தால் உடனே அந்த இடத்தை விட்டு அகலுங்கள். அவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். என் பக்தர்கள் சண்டையில் ஈடுபட்டால் அது என்னை வருத்தும். என் பக்தர்கள் யார் மீதாவது காழ்ப்புணர்ச்சி கோபம் கொண்டிருந்தால் அது என்னை காயப்படுத்தும். என் பக்தன் யாரையேனும் அவமானப்படுத்தினால் அது எனக்கு வழியை ஏற்படுத்தும். என் பக்தர்கள் தங்களுக்கு ஏற்படுகிற அவமானங்களை தாங்கிக் கொள்கிற போது அது என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும். ஐயா சாமி சாய்பாபா, இப்போ வந்து உங்களுக்கு பக்தனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அவங்க வந்து ஏற்படுற அவமானத்திலலாம் தாங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, வந்து ஏன் அவமானப்படுற மாதிரி நீங்கள் வந்து உருவாக்குறீங்க? அது காரணம் என்ன? ஓ, அவமானப்படுத்துறதுலாம் தாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்டால் தான் அதுக்கப்புறம் தான் சக்தி கொடுப்பீங்களா? ஆ சரிங்களா, காயப்படுத்தினா அந்த இடத்து விட்டு போங்கிறீங்க. இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பேர்த்த வந்து காயப்படுத்துகிறாங்க. இந்த இடத்து விட்டு போகணுன்னா தமிழ்லாம் எங்கே போவாங்க? ஸோ தமிழ்னே பேச வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு இனமாகவே இருக்கட்டும். அந்த இனமில் மக்கள்லாம் எங்கே போவாங்க? ஸோ இடத்த விட்டு காலி பண்ணி போங்கிறதுலாம் வந்து தேவையில்லாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழும்போது இந்த சாய்பாபா கருத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி போயிடலாம். அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்கிறதுக்காக அங்கே வந்து நீங்கள் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. ஸோ இதோட உள்கருத்து வந்து அப்படி தான் எடுக்கணுமே ஒழிய, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வெட்டி சாய்க்கக்கூடியதை மொத்தமாக இந்த பூமியே பொழந்து போடக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன திறமையை யூஸ் பண்ண முடியுமோ அந்த திறமையை யூஸ் பண்ணி இந்த பூமியை பாதுகாக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வாழ முடியும், அதனால சந்ததிகளை வந்து வாழ முடியும். அதுதான் வந்து நாங்கள் சொல்ல வரோம். அதனால தான் வந்து கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பார்க்கணுங்கிறேன். நான் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஏதோ ஒன்று அந்த வண்டியில் போகும்போது திடீர்னு வந்து திட்டான் பேசிட்டான். பஸ்ஸில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறுக்க போனோடனே பஸ் டிரைவர் திட்டுறாரு, இல்லை நடந்து போகிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவர் திட்டிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு திட்டிடுறாங்கன்னு வச்சிக்கலாம். அந்த நேரத்தில் வந்து இறங்கி நீங்கள் வந்து அங்கே சண்டை போட வேண்டியதில்லை. கம்முன் அமைதியாக வந்து அது சாய்பாபான்னு சொல்லிட்டு போய்க்கலாம், அது சிவனு சொல்லிக்கலாம், அல்லாவேனு சொல்லிக்கலாம், இயேசுவேன் சொல்லிட்டு நீ அங்கேருந்து விலகி போயிடணும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலகி போகிறதுங்கிறது உபயோகப்படும். அவங்களை வந்து பழி வாங்குங்கிற எண்ணமும் வேண்டாம். எப்பயுமே யாரையுமே பழி வாங்குங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வெற்றி கொடுக்க போகிறது இல்லை. அதனால் பழி வாங்கணும் எண்ணங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் வாழ்ந்து காமிக்கணும். நம்ம வாழ்ந்து காமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே இருக்கிறதுலே பெரிய பழிவாங்கல். நம்ம ஒருத்தன் வந்து துன்பப்படுத்திட்டாங்க போது அவனை பழி வாங்குறத விட நம்ம வாழ்கிறதுக்காக நேரத்தை செலவழித்து வாழ்ந்து காமிச்சோம்னா அந்த வாழ்க்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்மளை துன்பப்படுத்துறவனை பழி வாங்க முடியுமே ஒழிய, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அவனை காயப்படுத்தி பழி வாங்குறதுக்கு முடியாது. அதனால் பழி வாங்குற எண்ணம் வந்து சுத்தமாகவே வேண்டியதில்லை. சரிங்களா, யார் மீது வந்து காழ்ப்புணர்ச்சி கோபம் பட்டு வச்சுருக்கிறதுனால என்ன நடக்க போகுது, நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்லை. என்ன ஆகும், நம்ம உடம்புல வந்து நோய்த்தன்மை அதிகமாகும், இல்லை உடல் சக்தி குறைபாடு ஏற்படும். அதே சந்தோஷமானதுனா உடம்பு ஆரோக்கியம் பெருகும், உடம்பு வந்து பலமானதாக மாறும். அதனால் வந்து இது ரெண்டும் தேவையும் கிடையாது. சரிங்களா, அதனால் வந்து நாம் யாரையாவது காயப்படுத்தணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இடத்தன்மைக்கு வழிகை தான் செய்யும். முடிஞ்சளவுக்கு காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பார்க்க வேண்டும். எப்பயுமே காயப்படுத்தாமல் வந்து அன்பாகவே பேசியும் விலகி வந்துடலாம், காயப்படுத்துங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில இதனால் வந்து பார்த்திங்கன்னா காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓ, நம்ம வந்து இப்படி தவறாக நடந்துட்டோமே, என்ன உடனே தெரியலையே, நம்மளோட தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடியது. இப்போ நான் பேசுறது மூலமாக கூட சில பேருக்கு உடம்பு மன ரீதியாக வந்து சில ஒரு வழி ஏற்படுத்தும். எதா இடத்துல இடவெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆன்மீக பற்றிலாம் வேறு மாதிரிலாம் கோணத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா ஒரு குருமாருக்கு வழி ஏற்படுத்தலாம். ஏதோ ஒன்று நடக்கலாம், அவங்களுக்கு நடக்கும். அது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை, நான் என்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதானே ஒழிய, யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக இங்கே பேசவே இல்லை. எல்லா மனிதருமே தானாக மாறினா மட்டும்தான், அந்த தன்னிலை மாற்றத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வந்து நன்மை செய்ய முடியுமே ஒழிய, ஒருத்தர் சொல்கிறதுனால மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்ய முடியாது. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் இந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய முடியும். நீங்கள் சொல்கிறதுனால ஒருத்தன் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஆவானா மறுபடியும் வந்து அதை தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்கிறதுனால மாறும்போது தனக்குள்ளே ஆமாம் இது உண்மைதான், நம்ம வந்து தவறாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து மாறினா அப்படின்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னிலை மாற்றம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம், என்ன தன்மைகள் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தையும் எங்கே படிச்சிங்கனாலுமே உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே நடக்காதீங்க.
அவங்க சொன்னதோட பொருள் வந்து வேறையாக இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து வேறையாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டுக்கிறேன். ஸோ சாய்பாபா தன் பக்தர்களுக்கு தினமும் வந்து இந்த அறிவுரையை வந்து அவர் கூறுவாராமா, நான் நேரில் பார்த்தது கிடையாது சாய்பாபாவை போய். அதே மாதிரி சாய்பாபாவுடைய கருத்தில் வந்து அவர் சொன்னது உண்மையாங்கிறதையும் பார்த்ததில்லை. சரிங்களா, ஒரே ஒரு முறை வந்து சாய்பாபாவுடைய கோயிலுக்கு சென்னையில் ஒரு தடவை போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கிறேன். உள்ளே போயிட்டு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சாய்பாபாவை வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை, எனக்கு அவரை பற்றி தெரியாது. இதுக்கு முன்னாடி நேரில் இந்த எழுதினவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தவங்களாங்கிறதும் தெரில. அதனால் கொஞ்சம் யார் கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை வந்து உள்ளர்த்தத்தை ஆராய்ச்சி பண்ணி அதன்படி வாழுங்க. அர்த்தமே இல்லாத மாதிரி இருந்தால் தூக்கி போட்டு உங்களுடைய வேலையை ஆரோக்கியமாக பார்த்து பிறகு உபகாரமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மனம் இறங்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்காக உங்களுடைய கருணை கண்களை வந்து காமிங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட 1000 லட்சம் எவ்வளோ வேணாலும் பணம் இருந்துட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்குங்க. ஆனால் அதன் மூலமாக பிறரை துன்புறுத்தாதீங்க, துன்புறுத்தாமல் நல்லபடியாக வாழுங்க. அது ரொம்ப முக்கியம். பணக்காரன் ஆகிட்டங்கிறதுனால இன்னொரு உயிரை கொண்டு தான் நான் வாழணுங்கிற ஒரு மமதை வந்து உங்களுக்கு வேண்டாம். இந்த பிறவியில் நீங்கள் பணக்காரராக பிறக்கலாம், அடுத்த பிறவியில் புழுவாக கூட பிறக்க முடியும், சாக்கடை புழுவாக பிறக்க முடியும். இல்லைன்னா வெறும் ஒன்றுமில்லாத பன்றியாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், பூனையாக பிறக்கலாம், கழுதியாக பிறக்கலாம், எதாக நீங்கள் பிறப்பீங்கலாம் தெரியாது. அதனால் அடுத்து என்னங்கிறது தெரியாத பொழுது இந்த ஒரு இந்த நிலையில் நம்ம ஆட்டம் போட்டோம் அப்படின்னா அந்த அடுத்ததை கிடைக்கும்போது உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா மிக மனவேதனை ஜாஸ்தியாகும். அந்த வேதனை அடையாமல் இருக்கணும்னா முடிஞ்சளவுக்கு இந்த லோகத்தில் இப்போ நீங்கள் வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு பிறருக்கு உபகாரமாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த நிலையே வரும். அதை பார்த்துக்குங்க. முடிஞ்சளவுக்கு உதவி செய்யாட்டினாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத தயவு செஞ்சு விட்டுருங்க. இவன் தானே சாகரான், பக்கத்து வீடு தானே அழியுது, பக்கத்து நாடு தானே அழியுது, பக்கத்து மாநிலம் தானே அழியுது, அதை பற்றி நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்கிற தீ நம்மக்கிட்ட பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சரிங்களா, அந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு வந்து தெரியாட்டினாலும் ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய வேதனை அந்த வேதனை பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆஹா, அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சோமே அதனால் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம செய்யாமல் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக வாழுங்கள். எல்லாம் இருக்கும்போது எதுவுமே அறிவில் ஏறாது, எதுவும் இல்லாதப்ப என்ன தான் ஏறினாலும் பிரயோஜனப்படாது. சரிங்களா, அதனால் பார்த்து நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல தகவல்களை பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.